டிவி ஃபைவ் வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கங்கள். நான் எஸ் என் சுரேந்தர். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, பின்னணி பாடகருக்குரிய கலைமாமணி விருதும், சிறந்த பின்னணி கலைஞர் டப்பிங் ஆர்டிஸ்டுக்குரிய விருதும் கிடைக்கப்பெற்றவன். உங்களோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய கேரியரை சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாத இளைஞர்கள் என்னுடைய இன்டர்வியூவை கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். சின்ன வயசுலேருந்து படங்களில் ப்ளேபேக் பாடி நிறைய படங்களில், அதுக்கப்புறம் பின்னணி குரல் கொடுத்து சினிமாவை நேசித்து தமிழை நேசித்த பல கலைஞர்களில் நானும் ஒருவன். சமீபத்தில் மறைந்த மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களை நான் இங்கே வந்து குறிப்பிட்டாகணும். எங்கள் அப்பா நீலகண்டனுக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க தனித்தனியாக படங்கள் பிரிஞ்சு பண்ண ஆரம்பித்த அந்த டைமில், சாதுமிரண்டால்ன்ற படத்தில் டி கே ராமமூர்த்தி அண்ணன் மியூசிக் பண்ண அந்த படத்தில் ஏ ஃபார் ஆப்பிள்ன்ற பாட்டை பாடினேன். எஸ் சி கிருஷ்ணன் சார், ஏஎல் ராகவன் சார், எம்எஸ் ராஜேஸ்வரி அம்மா இவங்களோடு சேர்ந்து சின்ன பிள்ளை போர்ஷன் பாடினேன். அந்த சின்ன பிள்ளையாக நடித்தவர் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்த மாஸ்டர் பிரபாகர், அவருடைய முதல் படத்தில் அவருக்காக பாடினேன். அப்படி ஆரம்பித்தது என்னுடைய ஃபிலிம் கேரியர். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து டி கே ராமமூர்த்தி அண்ணாக்கிட்ட பாடினதுக்கப்புறம் எம்எஸ்வி அண்ணன் வந்து பாமா விஜயன் படத்தில் வரவு எட்டனா செலவு பத்தனான்ற பாட்டு டிஎம்எஸ் ஐயா கூடவும் எல்லாரீஸ்வரி அம்மா கூடவும் இணைஞ்சு பாடக்கூடிய எல்லார் அஞ்சலி அவர்கள் இவங்களோடலாம் இணைஞ்சு பாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அதை தொடர்ந்து இம்மிடியேட்டாக சுஷீலா அம்மா கூட ஒரு சின்ன குழந்தை பாடணும், பேசணும், சிரிக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு பாக்கியம் அது. ஆலயம் என்பது வீடாகும், ஆலயம் என்பது வீடாகும், ஆசை வைத்தா ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தா. இந்த பாட்டில் சுஷீலா அம்மா கூட ஒரு சின்ன குழந்தை பாடும், சிரிக்கும். அந்த குழந்தையே நான் தான். அப்படி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் கே வி மகாதேவன் சார்கிட்ட திருவருட்செல்வரில் சுந்தர் சுரேந்தர் சோபாஷிலான்னு நாங்கள் நாலு பேருமே ஒரு சின்ன பத்தியம் பாடினோம். அதை தொடர்ந்து நிறைய லைட் மியூசிக் ஷோஸ்லாம் பண்ணோம். அஃப்கோர்ஸ் எங்கள் ஏஜ் குரூப் மியூசிஷியன்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து 1969 ஆராதனா வந்தபோது ஸ்டேஜ் ஷோஸ்லாம் ரொம்ப நிறைய ஒரு வேல்யூ இருந்த ஒரு பீரியடில் நிறைய ஹிந்தி சாங்ஸ்லாம் பாட ஆரம்பித்தோம். அந்த டைமில் மில்லிசை குழு எங்கள் அப்பா நடத்தினார், அதில் நாங்கள்லாம் நிறைய பாடுவோம். அதில் நான் நிறைய பாடுவேன், கஷ்டமான பாடல்கள்லாம் பாடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இசை ஞானத்தை நான் வந்து சினிமா திரைப்பட பாடல்கள் மூலமாக தான் வளர்த்துக்கிட்டேன். இசையமைப்பாளர்களுக்கும் அப்போது பாட்டு எழுதின ஜாம்பவான் கவிஞர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்களுக்கும் இயக்கிய இயக்குநர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த சுவாரஸ்யம் அப்படி ஒரு அருமையான ஒரு ஈர்ப்பு வந்து அதில் எனக்கு கிடைச்சதுன்னா அது அவங்க அந்த முன்னோர்களால் தான் கிடைச்சதுன்னு சொல்லணும். சித்திரம் பேசுதடி
எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி முத்து சரங்களை போல் முத்து சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி முத்து சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி சித்திரம் பேசுதடி. டிஜி லிங்கப்பா அவர்களை சமைப்பில் உமா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எழுதின பாட்டு. எங்கள் கடவுள் டிஎம் சவுந்தரராஜன் ஐயா பாடின பாட்டு. இந்த பாட்டை கேட்டு தான் நான் வந்து ஆசைப்பட்டதே இந்த சினிமாவுக்கு வரணும், என்னால் முடிஞ்சது எதையாவது பண்ணும். அந்த பாட்டை பாடும்போது எனக்கு 6 வயசுங்க. இந்த பாட்டை கேட்டதுலேருந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த பிள்ளைக்கு உற்சாகம் கொடுத்தா இதில் வந்து ஏதோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கள் எல்லாருக்கும். உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடந்தது அப்படின்னா அதுக்கு இந்த பாட்டு ஒரு முக்கியமான காரணம். எப்போ நான் இந்த பாட்டு பாட ஆரம்பித்தாலும், எப்போ இந்த பாட்டை நான் பாட ஆரம்பித்து ரசித்து பாட ஆரம்பித்தனும் எம்எஸ்வி அவர்கள் சொல்வார், முதல்ல நீங்கள் ரசிகனாக இருக்கணும் அப்புறம்தான் மற்றதெல்லாம் அப்படின்னு. அப்போ நான் ரசித்தது இந்த பாட்டு. இந்த பாட்டிலேருந்து எனக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கே நல்லது நிறைய நடந்தது. கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலிக்கு சின்ன வயசுலேருந்து பல வருஷங்கள் எங்கள் அப்பாவோட ஒரு துணையாக இருந்து ஒரு தூண் போல் இருந்தவன் நான். அதனு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உறவுகளால் உதாசீனப்படுத்தப்பட்டதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் மீறி நானும் என்னால் முடிஞ்சது பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். இதில் என்னென்னா, நான் ஆக்ட் பண்ணணும் பாட்டு பாடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது எனக்கு டப்பிங் வீணா ரங்கராவ், மியூசிக் டைரக்டர் வீணா ரங்கராவ் அவங்க, லலிதா ரங்கராவ், மிஸ்ஸஸ் வீணா ரங்கராவ் அவங்க அந்த அம்மா லலிதா ரங்கராவ் வந்து என்னை வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து ஹேமமாலினின்ற டப்பிங் ஆர்டிஸ்ட்டை நான் வந்து செகண்ட் ஃபிலிமில் மீட் பண்ணுறேன். அவங்க எனக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைக்க காரணமாக இருந்தாங்க. அப்போ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, பாட்டும் பாடிக்கும், சின்ன கேரக்டர்ஸ் நடிக்க வந்தால் நடிச்சுக்கலாம், அதை மீறி இந்த டப்பிங்கையும் ஏன் விடணும், நம்ம வாய்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன்னு அப்படி ஆரம்பித்து டப்பிங்கில் தான் நான் வந்து ரொம்ப ஒரு 15 வருஷம் தமிழ் மொழியை சிறப்பாக பேசி குரல் வளம் இல்லாத பல நடிகர்களுக்கு என்னுடைய குரலை, பின்னணி குரல், அது வந்து என்ன சொல்கிறதுன்னா குரல் தானம் கூட சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், வேற்றுமொழிக்காரர்களுக்கு அதாவது பர்சனாலிட்டி நல்லாயிருக்கும் ஆனால் தமிழ் வராது அப்படின்ற ஒரு பீரியட் இருந்தது. 1978லேருந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சினிமாவில் பின்னணி குரல் கொடுக்கும் அந்த ஒரு ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்படி பல நடிகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்ததில் நெஞ்சத்தை கிள்ளாதே படத்தில் பிரதாப் போத்தன் அவர்களுக்காக நான் பேசும்பொழுது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் கிடைச்சிது. இயக்குனர் மகேந்திரன் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வாய்ஸை டெஸ்ட் பண்ணி அவருக்கு என் வாய்ஸ் பிடிச்சி போய், பட் அதுக்கு முன்னாடியே ஒரு 70-80 படம் டப்பிங் பேசிக்கிட்டு பேசி முடிச்சிட்டேன். பட் இந்த படம் வந்து ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்க இளையராஜா அவர்களுடைய இசையும் ஒரு காரணம். ஏன்னா அந்த படத்துலலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும், ரீரெக்கார்டிங்கும் மியூசிக் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பேசப்பட்ட அந்த படத்தில் நான் பேசினதுனால அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் நல்ல ஒரு முதன்மையான டப்பிங் ஆர்டிஸ்டாக சினிமாவில் இருந்தேன். இதில் நிறைய நடிகர்களுக்கு பேசினேன், பிரதாப் சாருக்கு, ரவீந்தர் அவர்களுக்கு, விஜயபாபு சாருக்கு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது மோகன் அப்படின்ற ஒரு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட குரல் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அவருக்கு. வாய்ஸ் ஒன்றும் அப்படி உண்மையை சொல்லப்போனால் அந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடிலாம் நடிகனாக வந்திருக்கவே முடியாது. இந்த டப்பிங் ஃபீல்டு அப்படின்ற ஒரு
விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட நடிகர்கள் தலை நிறைய முடி வச்சுக்கிட்டு ஸ்லோ மோஷனில் இப்படி ஆட்டினா போதும்னு. அன்று அந்த ஒரு காலகட்டத்தில் கலர் ஃபிலிமில் ஒரு பர்சனாலிட்டி நல்லா இருந்தால் போதும், அதிர்ஷ்டம் இன்னும் இருக்கணும், அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இருந்தால் போதும், எது வேணால் யாருக்கு வேணால் எப்படி வேணால் நடக்கும். நிறைய பேர் அதுக்கு உதாரணம், நான் வந்து அது சொன்னால் அவ்வளோ நியாயம் இல்லாது. அப்படி திருவாளர் மோகன் அவர்கள் இளையராஜா அவர்கள் இசையமைப்பிலும் எஸ்பிபி அண்ணா அவர்கள் பாட்டு பாடலி பாடலினாலும் நான் பின்னணி குரல் கொடுத்த இந்த ஒரு முக்கியமான மூணு விஷயங்களாலும் அதிர்ஷ்டம் அவருக்கு ரொம்ப துணை புரிந்ததாலும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக தேர்ட் ரேஞ்சில் நின்ன தேர்ட் பிளேஸில் நின்ன ஒரு ஹீரோவாக வலம் வந்தார். அவர் என்ன பண்ணியிருக்கணும் நியாயமானால், நம் படங்கள் பேசும்பொழுது பேசி முடித்து அது சில்வர் ஜூப்ளி போகும்பொழுதோ இல்லை நூறு நாள் போகும்பொழுதோ ஒரு தேங்க்ஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். எனக்கு பண்ணல, நான் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஃபோன் கூட பண்ணதில்லை. பட் ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை டியூட்டி ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். அது எனக்கு ஒரு ஒரு வருத்தம் தான். ஒரு எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 74 படம் அவருக்கு மட்டும் டப்பிங் பேசியிருப்பேன். விஜயகாந்த் அவர்களுக்கு 5 படம், ஆனந்த் பாபு அவர்களுக்கு, அலைகள் ஓய்வதில்லையில் கார்த்திக் அவர்களுக்கு, ரஹ்மான் அவர்களுக்கு, ஏற்கனவே சொன்னது போல் ரவீந்தர் அவர்களுக்கு, பிரதாப் சாருக்கு, இந்த மாதிரி நிறைய டி ராஜேந்தர் அவர்களுடைய ஹீரோக்களுக்கெல்லாம் நிறைய படங்கள் பேசியிருக்கேன். அமரண்ணன் கங்கை அமரண்ணன் அவர்கள் டைரக்ஷனில் கொக்கரக்கோ என்ற படத்தில் ஒரு சின்ன பிள்ளைக்கு டப்பிங் பேசியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதில் குறிப்பாக மோகன் அப்படின்ற ஒரு ஹீரோவுக்கு நிறைய படங்கள் பேசினதுனால மோகன் வாய்ஸ் அப்படின்ற ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அது பர்டிகுலராக மோகன் தப்பாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க, மோகன் இடத்துல நான் இருந்தால் எனக்கு டப்பிங் பேசின ஆர்டிஸ்ட்டை நான் வந்து ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஒரு சில நேரங்களில் வந்து தியேட்டரில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபிலிமில் வந்து எனக்கு வந்து டப்பிங் மாடுலேஷன்லாம் சொல்லி கொடுத்தார் அவர். நான் திருப்பி கேட்டேன் அவர்கிட்ட, உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை சார் என்னார், அது மாதிரி இங்கே நீங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களால் முடியல, உங்களுக்கு குரல் வளம் சரியில்லை, தமிழ் உச்சரிப்பு சரியில்லைன்னா என்ன மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது அவர் நிலையில் அது தவறு, நான் சொன்னது சரியான விஷயம் அப்படின்றது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அதில் வந்து உடன்பாடு உண்டு. யாருமே, நாட் ஓன்லி மோகன், யாருமே நல்ல முன்னுக்கு வரத்துக்கு யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தர் கை காட்டணும். ஒரு இவர் இது நல்லா செய்வார், இந்த பணியை இவர் சிறப்பாக செய்வார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கை காட்டணும். அது மாதிரி எங்கள் அப்பா எஸ்எஸ் நீலகண்டன் நிறைய பேருக்கு லைஃப் கிடைக்க காரணமாக இருந்திருக்கார். எங்கள் அப்பா மாதிரி இன்னும் நிறைய பேர் சினிமாவில் வந்து ஒருத்தர் வச்சு ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தர் கை காட்டும் பொழுது, இப்போ எனக்கு வந்து லலிதா ரங்கராவ் அவர்களையும் ஹேமமாலினி அவர்களையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நான் கிராட்டிடியூட் கொஞ்சம் அதிகம் உண்டு எனக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் யாரால் நாம் பலன் அடைகிறோமோ அவங்கள பற்றி குறிப்பிட்டு சொல்லணும், மறக்காமல் இருக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆசை ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு துறையில் அங்கே வந்து கொஞ்சம் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு நானே ஒரு சின்ன உதாரணம்னு நினைக்கிறேன். நான் முதலே சொன்னேன், நடிக்க ஆசைப்பட்டேன், பாட ஆசைப்பட்டேன். பாட்டு எனக்கு ஓரளவுக்கு என்னுடைய திறமைக்கு என்னென்ன அளவுக்கு பாட்டு கிடைக்கணுமோ கிடைச்சதுன்னு நான் நம்புகிறேன். பட் ரொம்ப நல்ல ஒரு பாப்புலரான ஒரு பிளேஸ் அப்படின்னாக்கா ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் எனக்கு கிடைச்சதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இது சுரேந்தர் பேசின படம்யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். ஒரு 15 வருஷம் நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஸோ மெனி டப்பிங் ஆர்டிஸ்ட். அதில் எனக்கு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிது. அதுக்காக நான் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் யோசனை பண்ணேன், யார் யாருக்கோ தான் போய் குரல் கொடுக்குறோன்னு. பட்டு அந்த ஃபீல்டில் எனக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிடுச்சு. இது முடிகிற வரைக்கும் இது எவ்வளோ நாள் போதோ அவ்வளோ நாள் போகட்டும்னு ஆசைப்பட்டு
என் குரலை நான் யார் யாருக்கோ கொடுத்துருந்தாலும் என் குரலை நான் ரசித்து டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டேன். தேவி, செவ்வரியோடிய உன் பாத நகங்களுக்கு உன் உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சுக்கு செலவில்லை. என்ன பார்க்கிறாய்? முதன் முதலில் உன் முகத்தை கண்டா மோகம் கொண்டேன். தாளநயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்துவிட்டது. முறிந்த என் மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும். அதை உண்டு நான் கிறங்க வேண்டும். காற்று புகையிடமில்லா இறுக்கத்தில் காலமில்லாம் நாம் உறங்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் கைத்தட்ட வேண்டும். அதாவது பாரதிராஜா சாருடைய டைரக்ஷனில் மணிவண்ணன் ஐயா அவர்கள் எழுதின வசனம், கார்த்திக் முத்துராமன் சாருடைய மகன் கார்த்திக் அவர்களுக்காக நான் டப்பிங் பேசின படம். எனக்கு தெரியும், அப்போவே தெரியும், இந்த படத்தில் இந்த பர்டிகுலர் ஹீரோ நல்லா வளர்ந்து வருவார். இந்த முதல் படத்தில் நான் அவருக்கு டப்பிங் பேசணும்னு, ஏன்னா எனக்கு ஒரு நல்ல பீரியட் அது. சென்ஸ் 80 to 90 பெரும்பாலும் இன்ட்ரடியூஸ் ஆன அத்தனை ஹீரோக்களுக்கும் முதல் படம் நான் பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. திரைப்படங்களை ரசிக்கும் இளைஞர்களுக்கு இப்போ நான் சொல்கிறது புதுசாக இருக்கலாம். ஓ, இவர் தான் அவரா, ஓ இந்த குரல் இவருடையது தானா அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரசிக்கலாம். எங்கள் அம்மா இருந்திருந்தால் அறுத்து எடுத்து குங்குமம் வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. வெல்கம். இந்த வீட்டில் சமயக்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாமே நான் தான். குழந்தையும் எழுதுகிட்டே பிறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழலை. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசாக இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் தானாக மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாராக இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் அண்ணன் அண்ணி கட்டாயத்தில் தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேரில் பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போதான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம், நான் பேச நினச்சது நீ பேசி கேட்டதுக்கப்புறம், என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததில் சந்தோஷம்தானே? இது வந்து ஒரு தரம் லண்டன் ப்ரோக்ராமில், கங்கையமரன் அண்ணா ப்ரோக்ராமில் எஸ்பிபி உருவாக்கி விட்ட ஒரு விஷயம். டேய், நான் இந்த நிலாவை பாட போகிறேன், அந்த படத்தில் நீ தானே டப்பிங் பேசியிருக்க, வந்து ஒரு பீஸ் எடுத்து பேசுனார். அப்போ ஆரம்பித்தது, இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இது வந்து சலிப்பு தட்டலைங்க, உங்களுக்கும் அது வந்து போர் அடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பின்னணி குரல் கொடுக்கும் கலைஞர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பின்னணி குரல் கொடுக்கும் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நான் ஒரு முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ்னு கூட நான் வந்து என்னை தாழ்மையாக சொல்லிக்கலாம். எத்தனையோ நடிகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, நான் மட்டும் இல்லை, பின்னணி குரல் கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய திரைமறைவில் அந்த ஸ்டுடியோவில் மைக்கு முன்னாடி அவங்க பண்ணுற அந்த சாகச வித்தைகளால் பல நடிகர்களும் சரி, நடிகைகளும் சரி, உயரத்திற்கு போன வரலாறு நிறையா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நான் நல்ல, எனக்கு திருப்தி கொடுத்த பாடல்கள் எம்எஸ்வி சார்கிட்ட மலேசிய வாசு அண்ணாவும், கோவை அண்ணாவும், கோவை சவுந்தரராஜன் அண்ணாவும் நானும் பாடினது. சுப்பண்ணா சொன்னார் அண்ணா, சுதந்திரம் வந்ததுண்டு, எப்பண்ணா வந்ததுன்னு எனக்கும் தெரியலன்னா, அப்பண்ணா நாம இன்னும் அடிமைகள் தானா அண்ணா. மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களுக்காக பாடினேன். வாசு அண்ணா வந்து ரஜினி சாருக்கு பாடினார். கோவை அண்ணா வந்து தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பாடினார். இது வந்து என்னுடைய பின்னணி பாடகனுக்குரிய ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக பாடினேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டிலேருந்து என்னுடைய இது ராஜா சார்கிட்ட, மாலை இளம் மனதில் ஆசைதனை தூயது, அதே காலை அந்த நினைவில் தினமாயிரம் கவிதைகள் பாடியது மாலை. இது வந்து ரேடியோ சிலோனில் ஒரு டைமில் நம்பர் 1 இருந்தது. ராஜா சார் மியூசிக்கில் நான் பாடின பாட்டு.
அதுக்கப்புறம் பன்னீர் புஷ்பங்களில் வெங்காய சாம்பாரும் வேகாத சோறும் இப்படி பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு தேவன் கோவில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று கண்கள் ரெண்டும் காதல் தந்தம் சொன்னது உள்ளம் உந்தன் வாசல் தேடி வந்தது. ஜானகம்மா கூட நான் பாடினேன் இளையராஜா சார் மியூசிக்கில், நான் பாடும் பாடல் படத்தில். ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து படத்தில் ஜானகம்மா சோலோ தான் இருக்கும், டுயட் வந்து சிடியில் தான் வந்தது. ஒருவேளை மோகன் ஆக்ட் பண்ணியிருந்தாருன்னா மோகன் பாட்டாக இருக்கும். மோகன் ஆக்ட் பண்ணாதனால அது ஃபுட்டேஜ் ப்ராப்ளமில் எடுக்காதனால அது சுரேந்தர் பாட்டுன்னு கூட சொல்லலாம். ராஜா சார் பாட்டு பாரிஜாத பூவே பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே வசந்த காலம் தேடி வந்தது மதன ராகம் பாட வந்திடு. இசைஞானி இளையராஜா அவர்களை சேமிப்பில் நானும் சித்ரா அவர்களும் பாடினது. உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஐயா அவர்கள் உஷா என்ற பெயரில் எழுதின பாட்டு. மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடலாம் பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். சசிரேக் அவர்களும் நானும் மனோஜ் கியான் அவர்களை சேமிப்பில் ஆபாவாணன் அவர்கள் எழுதிய பாட்டு. ரொம்ப பாப்புலர் ஆச்சு, எனக்கு நல்ல லைஃப் கொடுத்த ஒரு பாட்டு. அதே படத்தில் ஊமை வழிகள் கண்மணி நில்லு காரணம் சொல்லு காதல் கிளே கோபமா நடந்ததை நினைத்து ஏங்கும் நேரம் காதலை மறுத்தாயமா. இந்த பாட்டு இதுவும் நல்ல பாப்புலரான பாட்டு. குடு கொடுத்த கழவனுக்கு கல்யாண பேச்சு இன்னொரு பாட்டு. ஒரே படத்தில் மூணு பாட்டு பாடு. அது மனோஜியான் அவர்களுக்கும் ஆபாவாணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. மங்கை நீ மாங்கனி மடல் விழும் மல்லிகை வாழ்த்திடும் மழை துளி சிந்திடும் புன்னகை சிந்தாமணி நடக்கும் தோட்டம் நீ நானொரு தேனி மங்கை நீ மாங்கனி. ராஜா சாரோட பாடினது. அவர் ஃபுல் சாங் இளையராஜா அவர்கள் பாடியிருப்பார். அந்த பாட்டினுடைய பிகினிங் நான் பாடினேன். இது திடீர்னு இப்போ ஞாபகம் வந்துச்சு. பூவே பூவே பெண் பூவே என் பூஜைக்கு வர வேண்டும் நம் காதல் வாழ வேண்டும் நம்மை காற்றும் வாழ்த்த வேண்டும் நீ விடும் மூச்சிலே நான் கொஞ்சம் வாழ்கிறேன் காதலுக்கென்றும் ஜனகணவனையிலே. தேனிசை தென்றல் தேவா அவர்களை சமீபத்தில் வைரமுத்து ஐயா அவர்கள் எழுதின பாட்டு. நானும் சித்ரா அவர்களும் பாடின ஒரு நல்ல பாட்டு. இந்த மாதிரி தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் ஒரு வாகம் ஜானகியம்மாவும் நானும் பாடின பாட்டு. சட்டம் ஒரு இருட்டரை படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னணி குரலும் கொடுத்து இந்த பாட்டு அவருக்கு நான் பாடினது அப்போ வந்து நல்ல சூட்டபிளாக இருந்ததுன்னு ஒரு டாக் இருந்தது. சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைப்பில் கங்கை அமரன் அண்ணா அவர்கள் எழுதின பாட்டு இந்த பாட்டு. இந்த மாதிரி நிறைய பாட்டு நிறைய விஷயங்கள் டப்பிங்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆக்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. சென்னை 28 ஜெய்க்கு அப்பாவாக ஆக்ட் பண்ணியிருப்பேன். பிரியமுடன் படத்தில் ஒரு முஸ்லீம் ரோல் பண்ணியிருப்பேன். கானா கஃபார்னு ஒரு ரோல் பண்ணியிருப்பேன். நிறைய ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஏஜ் கேரக்டர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள்லாம் அதுக்காக எனக்காக நீங்கள் வந்து நீங்கள்லாம் இவர் நல்ல ஒரு ஆக்டராகவும் வந்து ஷைன் பண்ணணும்னு நீங்களாம் நினச்சிக்கோங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னுடைய மகன் விராஜ் ஒரு 7-8 படம் சைல்டு ஆர்டிஸ்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு.
உயிரிலே கலந்தது உன்னை நினைத்து உன்னை சரணடைந்தேன் அந்நியன் டான்சர் தித்திக்குதே சென்னை 28 இப்படி பல படங்கள்லாம் குழந்தையிலேருந்து ஒரு சின்ன சிறுவன் ஆகிற வரைக்கும் நடித்தார். அந்நியனில் சின்ன வயசு அம்பி, தித்திக்குதே படத்தில் சின்ன வயசு ஜீவா. சென்னை 28 ரொம்ப பாப்புலரான சீன், 600 ரூபாய் பெட்டு கட்டி அந்த மேட்ச் பெரிய பிள்ளைங்கக்கிட்ட வந்து பேட்டை பிடுங்கிட்டு வந்துடுவார். அவரோட அப்பா தான் அவரே இப்போ ஒரு படம் ஹீரோவாக நடித்து முடிச்சிருக்கார். அவருக்காகவும் அவருடைய ஃப்யூச்சருக்காகவும் நீங்கள்லாம் வந்து ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நியாயமான கலைஞனாக இந்த சினிமாவில் நான் வந்து வலம் வந்தேன்றது ஒரு ஒரு நியாயமான உண்மையான ஒரு கருத்து நானே சொல்கிறேன்றதில்ல, நிறைய பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட எனக்கு மகனாக பிறந்த அந்த பிள்ளை எதிர்காலத்தில் நல்ல ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும். அது உங்களுடைய உங்கள் எல்லாருடைய ஆதரவும் என் மகனுக்கு வேண்டும். மகள் கல்யாணமாய் சந்தோஷமாக ஷார்ஜாவில் இருக்காங்க. பேசுகிறதுன்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்த நிறைய சந்தோஷமான விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசலாம். இதில் வந்து அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லைன்னு வைரமுத்து ஐயா சொன்ன அந்த கேப்ஷன் எனக்கு அடிக்கடி வரும். அது மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு பல இடர்பாடுகளை கடந்து தான் ஒரு நல்ல இடத்தை பிடிப்பார்கள். அது மாதிரி தான் நானும் ஒரு டைமில் டப்பிங் பேசும்போது யாருக்கோ தானே போய் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கோம், யாருக்கோ போய் என்னுடைய குரல் கொடுக்குறோன்ற ஒரு ஏதோ ஒரு நிலையில் தான் இருந்தேன். பட் அந்த பின்னணி குரல் கொடுத்த அந்த ஃபீல்டில் எனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்க காரணமாக இருந்த திரைப்படத்துறையின் முன்னோர்களுக்கு, நான் பாட்டு பாட காரணமாக இருந்த இசையமைப்பாளர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, இந்த அளவு கூட பிரகாசம் கிடைக்காமல் இந்த அளவுக்கு கூட இடம் கிடைக்காமல் தடுமாறும் எத்தனையோ கலைஞர்கள் மத்தியில் நான் என்னால் முடிந்ததை பண்ணி இந்த நிலைமையில் நான் இருக்க காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சையும் பாட்டையும் என்னுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாடகர்களுக்கும் சரி, பின்னணி குரல் கலைஞர்களுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, அது வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு. அது எத்தனை பேருக்கு கிடைக்காம சிரமப்படுறாங்களோ தெரியாது. கிடைத்தவர்கள் அதை நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி காற்றோடு கலக்கும் அந்த குரல் கலைஞர்களுக்கு உண்மையாக இப்போ திருப்பியும் வந்து நான் எம்எஸ்வி ஐயா அவர்களை பற்றி தான் சொல்வேன். அவர் வந்து அப்படி ஒரு அருமையான பாடல்களை கொடுத்துட்டு போயிருக்கார் அவர். அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பதிவு ரசிகர்களுக்கு ஆத்மார்த்தமாக அவங்களை போய் சென்றடைய எங்கேயோ ஒரு மூலையில் நானும் காரணமாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்டர்வியூ எடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.